வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். நாம எல்லாரும் சின்ன வயசுல சார்லி சாப்ளின் படம் பார்த்திருப்போம். அவரோட படங்கள் பார்த்தது மட்டும் இல்லாம வயிறு குழுங்க குழுங்கவும் சிரிச்சும் இருப்போம். அவ்வளவு பெரிய காமெடி லெஜெண்டான சார்லி சாப்ளின் நடிப்புல ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஏகப்பட்ட படங்கள்ல ஒரு 5 பெஸ்டான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சார்லி சாப்ளின் படங்களை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த லிஸ்ட்ல இருக்கிற 5 படத்துல ஸ்டோரின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் பெருசா இருக்காது. அதே மாதிரி இந்த 5 படத்திலயும் ஒரே ஒரு டைலாக் கூட இருக்காது. ஆனா காமெடி எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5 படத்தோட சேர்த்து வீடியோவோட கடைசியில போனஸா ஒரு படத்தை கொடுத்திருக்கேன். அது என்ன படம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரணும். அதே மாதிரி நம்ம சேனலோட டெலகிராம் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி தாராளமா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு ஃப்ரீ தான். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் மாடர்ன் டைம்ஸ். 1936ல ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடின்னு சொல்லிட்டு வேற லெவல் ஒரு படம் எடுத்திருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்ளின் ஒரு பெரிய ஃபேக்டரியில ஒரு லேபரா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த ஃபேக்டரியில வழக்கம் போல அவர் பண்ற காமெடி எல்லாம் பண்றதுனால அந்த ஃபேக்டரியோட முதலாளிக்கு அவர் பிடிக்காம போயிருது. அதனால அந்த ஃபேக்டரியில இருந்து அவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டரியில இருந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்த நம்ம சாப்ளின் அவரை மாதிரியே வேலை வீடு எதுவுமே இல்லாம ரோட்ல நின்னுட்டு இருக்கிற ஒரு லேடியை பாக்குறாரு. அந்த லேடியும் நம்ம சாப்ளினும் சேர்ந்துகிட்டு ஒரு வீடு கட்ட ட்ரை பண்றாங்க. அந்த வீடை எப்படி சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சாங்க அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் தி கிரேட் டிக்டேட்டர். 1940ல ஆக்ஷன் காமெடி வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படத்துல காமெடியை வச்சு நம்ம சார்லி சாப்ளின் பட்டையை கிளப்பிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல நம்ம சார்லி சாப்ளின் ஹிட்லரை இமிடேட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாரு. ஹிட்லர் எவ்வளவு டெரரா இருப்பாரோ அவரோட கேரக்டருக்கு அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா இந்த படத்துல நம்ம சார்லி சாப்ளின் இமிடேட் பண்ணிருப்பாரு. அது எப்படி இமிடேட் பண்ணிருக்காரு, அவரோட காமெடி சென்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா அவரோட பாடி லாங்குவேஜுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் தி கோல்ட் ரஷ். 1925ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி இந்த படத்தோட பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஸ்டோரி அப்படின்றத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை நான் சொல்ல விரும்பல, அது சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் தி சர்க்கஸ். 1928ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல ஒரு பெரிய சர்க்கஸ் முதலாளி நம்ம சாப்ளின அவரோட சர்க்கஸ்ல வேலைக்கு வச்சுக்கிறாரு. நம்ம சாப்ளினோட வழக்கமான காமெடி எல்லாத்தையும் அந்த சர்க்கஸ்லயும் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து காண்டான அந்த சர்க்கஸ் முதலாளி சாப்ளின எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கோளோட சுத்திட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சாப்ளின் பண்ற ஒரு காமெடினால அந்த சர்க்கஸே இனிமேல் அவரை நம்பிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மாறிடும். அந்த விஷயத்த புரிஞ்சுக்காத நம்ம சாப்ளின் அந்த சர்க்கஸ்ல வேலை செய்யற ஒரு ஆஸ் ரைடர் பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல நம்ம சாப்ளின் ஒரு கூண்ட்ல இருக்கிற ஒரு சிங்கத்துக்கிட்ட காமெடி சீன் செய்வாரு. அது என்ன சீன் செய்வாருன்னு நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சீன் ஏகப்பட்ட வாட்டி டிவில நான் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால இந்த படத்தையும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சாப்ளின் மூவி நேம் தி கிட். 1921ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா படத்துல ஒரு சின்ன பையன் தன்னோட அம்மாவை தொலைச்சிடுறான். அந்த சின்ன பையனை பார்த்த நம்ம சாப்ளின் அவனை கூட்டிட்டு போய் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம சாப்ளினும் அந்த பையனும் சேர்ந்துகிட்டு பண்ற காமெடி எல்லாம் வேற லெவல்ல தெரிக்க விட்டுருப்பாங்க. கடைசியில அந்த பையன் அவனோட அம்மா கிட்ட போய் சேர்ந்தானா இல்லையா அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த வீடியோட கடைசியில போனஸா ஒரு மூவி அவங்களும் இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். அவ்வளவுதான், பாக்கலாம் எவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.